இப்படியெல்லாம் வந்து துறவு ஒரு துறவுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சைவ வழிபாட்டில் வந்து இன்றைக்கி சிவனை வந்து எப்படி வழிபாடு பண்ணுறது, லிங்க வழிபாடு, லிங்க வழிபாடு எந்த முறையில் இருக்குது, கற்று ஆங்கு எரிவொம்பி கலியை வாராமல் செற்றார் வாழ்ந்த சிற்றம்பரமேயர் முற்றா வெண்திங்கள் முதலன் பாதமே பற்றா நின்றாரே பற்றா பாவமே, கற்று ஆங்கு எரியோம்பி. இப்போ இந்த வழிபாடு முறைகள் எப்படி செய்ய வேண்டும்னு சொல்லுது, கற்று ஆங்கு எரியோம்பி, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, உங்களுக்கு பொருள் புரிஞ்சிருக்கும். அப்போ இந்த வழிபாட்டுக்கு சைவ வழிபாடு சிவ வழிபாடுன்னு ஒரு முறை இருக்குது. மாறி நின்று என்னை மயக்கிடும் மஞ்சள் புனைந்து வழியடைத்து அமுதே ஊரில் நின்று எண்ணுள் எழுப்புறம் சோதி உள்ளவா காண வந்தர்களாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே எழுந்தருள்க இருந்தருள்க நேருந்தருள்க இடையூர் தருள்க முப்பேருளி கட்டருள்க என் திசைக்குறி கண்டருள்க திருச்சுற்று வளைத்தருள்க சிவசக்தி துருவை கண்டருள்க மீன்குறி கண்டருள்க திரிசூலக்குறி கண்டருள்க தாமரைக்குறி கண்டருள்க பசுவின் பால் மடிக்குறி கண்டருள்க யோனிக்குறி கண்டருள்க வணக்கக்குறி கண்டருள்க. நாடோறும் சிவலிங்க திருமேனியோ எந்த ஒரு திருக்கோயிலோ வந்து திருவிளக்கு ஏற்றி வைத்து ஏற்றி வைத்த பின்பாக அந்த மூர்த்தத்தின் மேலாக இறைவன் எழுந்தொழுவதாக பாவனை செய்ய வேண்டும். இப்போ அதை வந்து வடமொழியில் ஆவாகனம்னு சொல்லுவாங்க, தமிழில் எழுந்தருங்க. அவன் வந்து வடமொழியில் வந்து ஓம் ஆவாகன சாவித சன்னிதான சன்னிரோதன அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் வந்து எளிமையாக தமிழில் சொல்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் சான்றோர்கள் ஞானிகள் யோகிகள் சொல்லியிருக்கிறாங்க எழுந்தருள்க. ஐயா வாங்குவாங்க எப்படி அவன் விருந்தருக்கு போகிறோம், பெருந்தே நிறைக்கும் நரகுந்தர் பிடியே வருக முழுஞான பெருக்கே வருக பிரேமொழி பொம்மான் முக்கட்டுவனை விருந்தே வருக மொம்மதற்கும் வித்தின்றி விளைந்த பிரமானந்தத்தின் விரைவே வருக பெருமரை குருந்தே வருக அருள் வலுத்த கொம்பே வருக திரு கடைக்கண் கொளித்த கருணை பெருவெள்ளம் உடைவார் விளவி பெறும் பெணிக்கோர் மருந்தே வருக பசுங்குதிரை மலை கிளியே வருக மலையத்துவ செல்பெற்ற பெருவாழ்வை மந்திரம் நமக்கு வேண்டியிருக்குது. இதுக்கு தான் வந்து பாண்டிய மன்னனுடைய மடியில் வந்து அமர்ந்திருக்காள் மீனாட்சி, அருள் மீனாட்சி மதுரையில். அப்போ இது போன்ற மந்திரங்களை சொல்லி நாம் அந்த திருக்கூடங்களிலோ இருந்தாலும் சரி மூர்த்தங்களில் இருந்தாலும் சரி நாம் எந்த ஒரு படத்தை கூட வச்சு நிழற்படத்தை வச்சு கூட நம்ம வழிபாடு செய்கின்ற பொழுது அங்கே எழுந்திரளை செய்யலாம். இது தமிழுடைய வழிபாடு வழிபாடு நெறிமுறை இருக்கும். இதற்கு மாறுபாடாக ஏதோ ஒரு இதை வைத்துவிட்டு அவங்க நடிகைகளையும் கண்டுபிடிக்கும் என்பது ஆடுகின்றார்கள். அப்படி என்று சொன்னால் இவர்களுடைய மதியை மயக்கி மூளையை மயக்கி மூளை செலவு செய்து அவருக்கு வேறு விதமான ஒரு போதையை ஊட்டுகின்றார்கள். இது வழிபாட்டுக்குரியதா, இது நம்முடைய தமிழுடைய வழிபாட்டு நெறியில் உள்ளதா? ஆகவே தான் இந்த ஈசா யோக மையம் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு உதவாத ஒரு மையம், தமிழர் வழிபாட்டுக்கு புறம்பான மையம், பண்பாட்டை சிதைக்கின்ற மையம், தமிழுடைய வாழ்வியலை சிதைக்கின்ற மையம். ஆகவே இதை வந்து நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். இதை வந்து அரசு தமிழக அரசு எடுக்க வேண்டும். தமிழக எடுத்து அதனுடைய பார்வையிலே கொண்டு வர வேண்டும். அங்கே என்ன தவறுகள் நடக்கின்றன, யானைகள் விலங்குகள் செல்கின்ற பாதைகளெல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு ஊருக்குள்ளே யானையை வந்து பாருங்கள், தண்ணீர் குடிக்கிறது யானை வருது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத தொலைக்காட்சி அன்பர்களுக்கோ இந்த ஒளியல் அன்பர்களுக்கோ ஒளிக்காட்சி அன்பர்களுக்கும் தெரியாத ஒரு செய்தி அல்ல. உங்களுக்கும் தெரியும், நீங்களும் எங்களோடு இருந்து இதை வெற்றி பெற செய்ய வேண்டும். நீங்களும் எங்களோடு சேர்ந்து இதை போராடி இந்த மக்களுக்கு இந்த நியாயமான வழிபாட்டு நெறி வர வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். சரி சரி, ஆமாம் ஆமாம் சன்னியாசம் அவர் வந்து தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது, சுற்றுச்சூழலை பாதிக்கப்படும் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது, இந்த கோயிலை எடுக்கணுங்கிறது எடுக்கக்கூடாது, இந்த அதுக்கு அவருக்கு தகுதி இல்லைங்கிறது தான் நாங்கள் சொல்றோம். வழிபாட்டு செக்கி வாசுதேவனோட முறை தமிழர் வழிபாட்டு முறையே அல்ல, சிவராத்திரி பூசை சிவராத்திரி உரிய வழிபாட்டு முறையை அவர் செய்யலை. அந்த இடத்துல வந்து ஒரு சாதாரண எந்த ஒரு பயிற்சியும் எடுக்காத இருக்கக்கூடிய ஒரு பக்தர்கள் தனது வீட்டில் தமிழர்கள் கொண்டுடக்கூடிய தென்னாடுடைய சிவனை
எண்ணாட்டவர்க்கும் போற்றி அப்படிங்கற ஒரு நிறையில கும்பிடக்கூடிய ஒரு நிலையில கூட விபூதி கூட அணியா அணியாம அந்த இடத்துல வந்து சிவராசிரி பூசணும் சொல்லிட்டு உலகறிய செய்யறார். அது முதல் குற்றம். அவருடைய வழிபாட்டு முறைய தப்பு, வழிபாட்டு செயலாற்றும் தப்பு பன்மையா கண்டிக்கிறோம். அவருடைய முறையான தமிழர் சமய வழிபாட்டு முறையா அருளைத்துறை எடுத்து வழிநடத்தணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். அம்மா உங்களை உங்க அறிமுகம் உங்களை மட்டும் உசு கடிக்குது, விரட்டி விடுறோம், தப்பா அதை கொள்ளலை நாங்கள், உசுவை கடிக்கக்கூடாதுன்னு விரட்டி விடுறோம். ஆனால் நாங்கள் கொள்ள விரும்பலாம். தமிழருடைய கொள்கை அது அல்ல. தமிழர்களுடைய கொள்கை உலகம் வாழ வேண்டும் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். உலகில் உள்ள இலக்கியங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் தமிழ் இலக்கியங்களே முதலில் இருக்கும். அப்படிப்பட்ட இலக்கியங்களை படைத்தவர்கள் உலகையே தன்னுடைய வீடாக நினைத்து இலக்கியங்களை படைத்தவர்கள். அந்த கருத்தை அடிப்படையாக வைத்து தான் ஐயா அவர்களுடைய முன்னிலையில் தலைமையில் இந்த அறப்போராட்டத்தை நாங்கள் துவக்கியிருக்கிறோம். இந்த அறப்போராட்டம் மீண்டும் உலகை வாழ வைக்கும். தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டுங்கிறதே நம்முடைய முன்னோர்களுடைய கருத்து. அந்த குணம் என்ன அப்படின்னா உலகை வாழ வைக்க வேண்டும். யாருக்கும் நாங்கள் எதிரி அல்ல. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ஜக்கி வாசுதேவுக்கு ஆதரவு தெரிவித்த சங்கராச்சாரியாரை போல தமிழக மடாதிபதிகள், ஆதீன கர்த்தர்கள் எங்களுடன் கைகோர்த்து நிற்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மடத்தை விட்டு வெளியே வாருங்கள். தமிழர் வாழும், தமிழகம் வாழும், தமிழன் வாழ்வார் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. எந்த ஒரு நிலையிலும் என் மொழியையும் என் இனத்தையும் அழிவதற்கு நாங்கள் வழிவகுத்தோ அல்லது குறுக்கே நின்று அதற்கு காரணமாகிவிட மாட்டோம். கடந்த காலத்திலே போராடி இருக்கிறார்கள், திருமூலர் போராடி இருக்கிறார், திருமுறைகள் பாடியிருக்கிறார்கள், அதே போல் நமது இலக்கியங்கள் பாடப்பட்டிருக்கிறது. மறையுடையாய் தோளுடையாய் வார் சடைமேல் வளரும் வரையுடையாய் பிங்ககனே என்று உனை பேசினதல்லார் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. இது மந்திரமா தெரியலையா? மறையுடைய ஐயா, ஐயா குச்சனூர் கிழார்.